ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு பூச்சி வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சீசனில் வந்து அவரை செடி வச்சாலே இந்த அஸ்வினி பூச்சி கூட்டு கூட்டமாக வருங்க, எங்கேருந்து வருமானே தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு மெத்தட்ஸ் ட்ரை பண்ணேங்க, அப்போ வந்து பூச்சி வந்து 100% போகலை. இப்போ நான் யூஸ் பண்ண மெத்தடில் வந்து 100% பூச்சியும் போயிடுச்சு, செடியும் சூப்பராக இருக்குது. இதுக்காக கிச்சனில் இருக்கிற ரெண்டே ரெண்டு பொருள்கள் வச்சு பூச்சி வெரைட்டி ரெடி பண்ணுங்க. அது வந்து 100 கிராம்ஸ் பச்சை மிளகா, ரெண்டே ரெண்டு முழு பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பச்சை மிளகா பூண்டு மட்டும் மிக்சியில் போட்டு கோர்ஸாக அரைச்சிக்கோங்க, தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ வந்து இந்த நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன், ஒரு 1.5 லிட்டர் தண்ணி அளவுக்கு பிடிக்குங்க. அதில் வந்து நம்ம அரைச்சிருக்கோம்ல கோர்ஸாக அந்த பச்சை மிளகா பேஸ்ட் வந்து அதில் போட்டுட்டு நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா கொதித்த பிறகு நான் ஆஃப் பண்ணிவிட்டேன், ஓவர் நைட் அப்படியே வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே ஈவினிங் தான் ஸ்ப்ரே பண்ண போகிறேங்க. இப்போ 1 லிட்டருக்கு வந்து 100 ml வரைக்கும் இந்த லிக்விட் கொடுக்கலாங்க, டைல்யூட் பண்ணிவிட்டு. நான் வந்து 50 ml தான் கொடுத்தேன் 1 லிட்டருக்கு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், செடி வந்து தாங்குமான்னு செக் பண்ணுறதுக்காக 50 ml போட்டு நான் ஸ்ப்ரே பண்ணிட்டேங்க. ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணும்போதே எனக்கு வந்து 50% வந்து ரிசல்ட் கிடச்சிச்சு. ஆனாலும் நான் 2 நாள் இடைவெளியை விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்ப்ரே, நம்ம 1 லிட்டர் காய்ச்சிருக்கோம்ல, ஃபஸ்ட்டு ஒரு 1/2 லிட்டர் வந்து டெல்யூட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஒரு 1/2 லிட்டர் வந்து 3rd டே மறுபடியும் கொடுத்தேங்க. மொத்தமாகவே போயிடுச்சுங்க, சுத்தமாகவே சூப் க்ளீனாக இருந்தது. செடி பார்க்கும்போதே பக்கத்தில் இருக்கிற கத்திரி செடிக்கு இருந்தது, அப்புறம் சாமந்தி எல்லாமே போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் செடி கிளிப்பு போட்டிருக்கேன், எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. அது வந்து நான் போகும்போதே வந்து ஆடுது இல்லையா காற்றுல, எனக்கு வந்து தேங்க்ஸ் சொன்ன மாதிரி இருந்தது. என்னை வந்து பூச்சியிலேருந்து நீ காப்பாற்றிட்டேன் அப்படி எனக்கு தேங்க்ஸ் சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்குவே பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னோடய பூச்சி வெரைட்டி எனக்கு வந்து பயனுள்ளதாக இருந்தது. முன்னாடி பூச்சி வந்து எப்படி இருந்தது, ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா பூச்சி எப்படி போயிட்டு க்ளீனாக இருக்குது, எல்லாமே உங்களுக்கு கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.